Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiyala wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னு நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய மனிதர்களை பலவிதமான கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதரை அவர் சிறந்தவரா அல்லது வெறுப்பிற்குரியவரா தாழ்ந்தவரா என்பதை ஒவ்வொருவர் அவரவருடைய ஒரு நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்கிறார். உண்மையிலே ஒருவர் சிறந்தவராக ஒருவருடைய பண்புகளை வைத்து தீர்மானிப்பதா அல்லது அவருடைய சூழ்நிலையை வைத்து தீர்மானிப்பதா அல்லது ஒருவருடைய தன்மைகளை வைத்து தீர்மானிப்பதா என்பதில் பலவிதமான கருத்துக்கள் சமூக மன்றத்திலே முன்வைக்கப்படுகிறது. ஒருவருக்கு நல்லவராக தென்படக்கூடிய ஒருவர் இன்னொருவருக்கு கெட்டவராக தென்படுவார். இப்படி பலவிதமான ஒரு கருத்து மோதலில்தான் ஒரு மனிதரை நாங்கள் தரம் வகிப்பதில், அவருடைய தரத்தை தீர்மானிப்பதில் பலதரப்பட்ட முரண்பட்ட கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முரண்பட்ட கருத்துக்களில் உண்மையிலே ஒருவர் சிறந்தவராக இருக்கிறாரா இல்லையா என்று தீர்மானிப்பதற்குரிய அளவுகோல் என்ன என்பதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் நல்லவர்களோடு பழக வேண்டும், சிறந்தவர்களோடு நாங்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் நமக்கு அப்படி தான் வழிகாட்டுது. தீயவர்களோடு கெட்டவர்களோடு நாங்கள் பழகக்கூடாது, அவர்களுடைய சகவாசத்தை வந்து நாங்கள் தூரமாகவே வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை தீர்மானிக்க இயலாத ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இஸ்லாம் அற்புதமான முறையில் வழிகாட்டுது. ஒருத்தர் நல்லவரா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிக்கிறது, ஒருவர் சிறந்தவரா இல்லையா என்பதை எப்படி நாங்கள் தீர்மானிப்பது என்பதற்கு இஸ்லாம் பலவிதமான கோணங்களில் பலவிதமான அளவுகோல்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக, மனித சமூகத்தில் ஒருவர் சிறந்தவரா இல்லையான்றதுக்கு இஸ்லாம் அடிப்படையாக வைக்கக்கூடிய அளவுகோல் என்னென்று சொன்னால், யார் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, இறைவனை சரியான முறையில் யார் நம்பியிருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது வல அமத்துன் முஃமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகா, யாரை திருமணம் செய்யணும் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற அந்த அளவுகோலில் அல்லாஹ் சொல்லும்போது, ஒரு மூமினான அடிமையான பெண் முஷ்ரிக்கான பெண்ணை விட சிறந்தவளாக இருக்கிறாள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று வல அபுது மூமினுன் ஹைரும் மின் முஷ்ரிகின், முஷ்ரிக்கான ஒரு ஆணை விட ஒரு மூமினான அடிமை சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு மூமின் ஈமான் என்றதுக்கு ஒரு தரம் இஸ்லாம் கொடுக்கிறது. மனிதர்கள் அனைவரும் நாங்கள் சமமானவர்கள் தான். பிறப்பின் அடிப்படையில் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஒரு கொள்கையின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று இஸ்லாம் தரம் பிரிக்குது. இறை நம்பிக்கையை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும், அகீதாவை சரியாக நாங்கள் படித்து கொள்ள வேண்டும், அதை சரியாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். சரியான நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால், தோற்றத்தில் அழகானவர்களாக இருந்தாலும், தோற்றத்தில் நல்ல சிறந்தவர்களாக காட்சியளிக்கப்பட்டாலும், மனிதர்கள் அவர்கள் சிறந்தவர்களான்னு கேட்டால் சிறந்தவர்கள் அல்ல. பொதுவாக மனிதர்களில் சிறந்தவர்களை பார்க்கறதுக்கு இந்த தோற்றத்தை அளவுகோலாக வைப்பாங்க. வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள், கருப்பினத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற மாதிரியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க தானே, உலகத்திலெல்லாம் பேசிக்கொள்வாங்க. இந்த தோற்றத்தை எல்லாம் பார்க்காதீங்க. அல்லது அழகானவர்கள் உயர்ந்தவர்கள், அசிங்கமானவர்கள் கொஞ்சம் தரம் தாழ்ந்தவங்க என்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இது இஸ்லாம் தகர்த்தெறியுது. இந்த தோற்றத்தை வச்செல்லாம் நல்லது கெட்டதை முடிவு செய்யாதீங்க. சிறந்தது தாழ்ந்தது என்றது நம்பிக்கையை வைத்து, இறைவனை ஒருவன் எப்படி நம்புகிறான் என்பதை வைத்து,
முஷ்ரிக்கான கொள்கையில இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடிய கொள்கையில இறைவனை நிராகரிக்க கூடிய கொள்கையில ஒருத்தன் இருப்பான் என்று சொன்னா அவன் வசதியில உயர்ந்தவனா இருந்தாலும் அழகிலே உயர்ந்தவனாக இருந்தாலும் அந்தஸ்திலே உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் உங்களுக்கு திருமணத்திற்கு தகுதியானவர் அல்ல. அதாவது மனிதர்கள்ல நல்லவர் இல்லை என்று அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையை நாங்க ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல அந்த இறை நம்பிக்கையில யாரு கரெக்டா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் நல்ல மனிதர்களாக இஸ்லாம் நமக்கு முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். அப்ப திருமணத்துல குறிப்பா இது திருமணம் சம்பந்தமா பேசுற வசனம், நாங்க வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் போது சிறந்த ஒருத்தரை தான் தெரிவு செய்யணும். அந்த சிறந்தவர்ல கண்டிப்பாக சிறுக்கான கொள்கையில யார் இருக்கிறாங்களோ அவங்கள தெரிவு செய்யவே கூடாது. அவங்க எவ்வளவு நல்லவங்களாக நமக்கு தோற்றம் அளித்தாலும் சரி, அல்லாஹ்வுட பார்வையில் அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையை நாம் ஆழமாக நம்முடைய மனதிலே இருத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சிறந்தவர்கள் என்ற பட்டியல்ல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, யார் அதிகமாக இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மனிதர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதர்களில் உயர்வு தாழ்வு இல்லை, குலங்களாக கோத்திரங்களாக பிரிச்சிருக்கிறதெல்லாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான், அறிமுகத்துக்காகத்தான். இதுக்கு தான் இந்த குலம் கோத்திரம் எல்லாம் அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். ஆனால் சிறந்தவன் யாரு, அல்லாஹ் சொல்றான் நீ சிறந்தவன் என்று பட்டியல் போடுறதா இருந்தா யார் இறைவனை அதிகமாக அஞ்சுறானோ, அதாவது யார் ஒழுக்க சீலராக இருக்கிறார்களோ. இறை அச்சம் என்றால் என்ன, நல்லதை செய்யணும் தீமையை விட்டு விலகணும், ஹலாலானதை செய்யணும் ஹராத்தை விட்டு விலகணும், இதான இறையச்சத்திட செயல் வடிவம். இந்த செயல் வடிவத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் நல்லவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்பிக்கை சார்ந்தவர்கள் நல்லவங்க நல்லா சொல்லிட்டான், எல்லாரும் சொல்லுவான் நான் நல்லாவை நம்பிட்டேன், நான் மறுமையை நம்பிட்டேன், நான் இந்த உலகத்தில் மறுமை ஒன்று இருக்குது, மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வானன்றதை நம்புகிறேன், மறு உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான்ன்றதை நம்புகிறேன், நபிமார்களை நம்புகிறேன், வானவர்களை நம்புகிறேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த சொல்லிட செயல்பாடு வெளிப்பாடு எதில் வரும், இறையச்சத்தில். அந்த இறைவனை நாங்கள் நம்பியிருந்தால் இறையச்சம் ஊடாக அந்த செயற்பாடுகள் வெளிப்பட வேண்டும், இறையச்சம் மூலமாக நம்முடைய நல்ல ஒழுக்கங்கள் வெளிப்பட வேண்டும். அந்த நல்ல ஒழுக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா, நீங்கள் தான் நல்லவங்க என்னெல்லாம் சொல்கிறான். இப்போ எங்களுக்கே சில நேரம் டவுட் வரும், நாங்கள் நல்லவங்களா கெட்டவங்களாண்டு, உண்மையிலே சொர்க்கத்துக்குரியவங்களா நரகத்துக்குரியவங்களான்ட்டு டவுட் வரும் தானே சில நேரம். சில காலங்களில் சொர்க்கத்தில் வாசப்படிக்கு காலை வச்ச மாதிரி ஃபீலிங்கில் வாழ்ந்து கொண்டிருப்போம். சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப தப்பு செய்கிறோமோ, ரொம்ப பாவம் செய்கிறோமோ, நாங்கள் வந்து இறையச்சம் இல்லாதவர்களாக இருக்கிறோமோன்ற ஒரு விதமான ஒரு வசுவாசம் ஏற்படும். இதுக்கெல்லாம் எது அளவுகோல், நல்ல காரியங்களை செய்யுங்க, கெட்ட காரியங்களை விட்டு விலகுங்க. இந்த இறையச்சத்தை உங்களோட மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லவங்க தான், அதிலெல்லாம் டவுட்டு பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வெளியிலிருந்து யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, கீலையா ரசூலுல்லா மண் அக்ரமன்னாஸ், அல்லாஹ்வின் தூதரே மனிதர்களில் கண்ணியமானவங்க யாரு என்று ரசூல்லா கிட்ட கேட்கப்படுது. ரசூலா என்ன சொல்றாங்க, கால அத்துக்காகும், மனிதர்களில் யார் இறைவனை அஞ்சுவார்களோ அதிகமாக அவங்க தான் நல்லவங்க என்று ரசூலா சொல்கிறாங்க. குர்ஆனுக்கு வசனத்துக்கு விளக்கமாக ரசூலா சொல்கிறாங்களா, நல்லவங்க யாருன்னு கேட்டால் இறைவனை யார் கூடுதலாக அஞ்சுறாங்களோ, இறையச்சத்தில் போட்டி போடணும், இறைவனை அஞ்சுறதுல போட்டி போடணும், அதில் ரேங்கை கூட்டிக்கொள்ளணும், அப்போ நீங்கள் நல்லவங்க என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, லைசான் ஹாதா நஸ்அலுக, நாங்கள் இதை கேட்கல அல்லாஹ்வின் தூதரே, இந்த மேட்டரை கேட்க வரலை அப்படின்றாங்க. அப்போ ரசூலா வந்து ஓ அப்போ வேற யாரும் ஒரு நபரை கேட்குறாங்க போல என்று சொல்லி ரசூலா சொல்கிறாங்க, யூசுப் நபி அவருடைய தந்தை நபி, அவருடைய தந்தையும் நபி, அவருடைய தந்தையும் நபி, அவருடைய தந்தை அல்லாஹ்வின் தோழர். அப்போ எவ்வளோ ஒரு வம்சத்தில் நல்லவங்களை கேட்குறாங்க போல என்று சொல்கிறாங்க. இதுலையும் பாருங்க, பாரம்பரியத்தில் சிறந்தவர்களை கூட ரசூலா எதை வச்சு சொல்கிறாங்க, நுபுவத்தை வச்சு தான் சொல்கிறாங்க, பரம்பரையிலே நுபுவத். அப்போ நபி என்ற பரம்பரையிலே நாங்கள் வர்றோமே, அப்போ இந்த பரம்பரை ரீதியாக எங்களுக்கு நபித்துவம் இருக்குதே, இதை வச்சு ரசூலா, அதுவும் அந்த வகையோட தொடர்புள்ள ஒரு விஷயம்தான், இதை வச்சு ரசூலா சொல்கிறாங்க. சஹாபாக்கள் திரும்ப சொல்கிறாங்க, லைஸ் அன்ஹாதா நஸ்அலுக, நாங்கள் இதையும் கேட்கலை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்கஹு, உங்களில் ஜாஹிலியா காலத்தில் சில நல்ல மனிதர்கள் இருந்திருப்பார்கள், நல்ல மனசாட்சியோடு நல்ல காரியங்களை செஞ்சுருப்பாங்க,
அந்த மனிதர்கள் இஸ்லாத்தை விளங்கி ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தலயும் அந்த நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவாங்கன்னு வைங்க, அப்ப அவங்க தான் சிறந்தவங்கன்றாங்க. அதாவது நாங்க ஆரம்ப காலத்துல மனசாட்சியோட வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்துல மார்க்கத்துல விளக்கம் இல்லாமலே சில நல்ல காரியங்களை செஞ்சிருப்போம். அந்த மாதிரி இருந்து பிறகு இஸ்லாம் விளங்குது, இஸ்லாத்துல அடிப்படை விளங்குது. பாரம்பரியத்திலே முஸ்லீமா இருந்திருப்பான், ஆனா சிறுக்குல மூழ்கி இருப்பான். அந்த காலத்திலே மனசாட்சி படி சில நல்ல காரியங்களை செஞ்சிருப்பான். தொழுகணும், நோன்பு பிடிக்கணும், சதக்கா செய்யணும், மனிதர்களோட நல்லா வாழணும், நோவினை செய்யக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவை பேணி பாதுகாக்கணும், உறவுகளை பாதுகாக்கணும் என்றெல்லாம் நினைச்சு வாழ்ந்திருப்பாங்க. இந்த காரியத்தை ஜாஹிலியா காலத்துல இவரா புரிஞ்சு அல்லது அவருக்கு கிடைத்த ஒரு சில விளக்கங்களை வச்சு செஞ்சிருப்பாரு. சரியான இஸ்லாத்துல வழிகாட்டல் கிடைத்த பிறகு இஸ்லாத்துடைய வழிகாட்டலின் பிரகாரமும் அல்லாஹ் சொன்னதனால இதை நான் செய்யறேன்னு ஒருத்தர் நினைச்சு செய்யறான் பாருங்க, இவன் கெட்ட காலத்திலையும் நல்லவனா இருந்திருக்கிறான், நல்ல காலத்திலையும் நல்லவனா இருந்திருக்கிறான். அப்ப இவன் தான் சிறந்த டபுள் ஸ்டாண்டர்ட், ரெண்டு தரஜா கிடைக்குது. அப்ப ஜாஹிலியா காலத்துல செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு கூட இவருக்கு இஸ்லாத்துல நன்மை கிடைக்கும் என்ற அளவுக்கு ரசூலா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சிறந்தவர்களை பத்தி தான் நீங்க கேக்குறீங்க போலன்னு ரசூலா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. சஹாபாக்கள் இதை தான் கேட்டிருக்கிறாங்க, ஏண்டா இதுக்கு பிறகு இதை நான் கேட்கலன்னு வரல. அதனால சஹாபாக்கள் இந்த விஷயம் கேட்டாங்கன்றது விளங்குது. அப்ப இதுல என்ன சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறாங்க, நாங்க ஜாஹிலியத்துல இருந்தோம், இப்ப இஸ்லாத்துல வந்து நல்ல காரியம் செய்யறோம், ஜாஹிலியா காலத்திலேயே நாங்க நல்லவங்களா இருந்திருக்கிறோம், அதுக்கு நன்மை கிடைக்குமா, அதுக்கு அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவர்களாக கருதப்படுவோமா, இதுதான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூல் ஆமாண்டாங்க, ஆமா கிடைக்கும் அப்படின்றாங்க. இதை நாங்க புரிஞ்சுக்கொள்றோம். அப்ப நாங்க நல்ல காரியங்கள்ல இறையச்சத்தை வெளிப்படுத்துற சிறந்த செயல்கள்ல நாங்க ஈடுபட்டா நாங்க சிறந்தவர்களாக அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்படுகிறோம். அதே மாதிரி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா. யார் அல்லாஹுவை நம்பி நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாமே எதுலேருந்து வருதுன்னு பாருங்கள், சிறந்தவர்கள் என்ற பட்டியலை அல்லாஹு தஆலா எல்லா இடத்துலையும் எதை தொடர்பாக்கி போட்டிருக்கிறான்னு பாருங்கள், நம்பிக்கை கொண்டு நல்ல காரியத்தை செய். நீ இறைவனை நம்பாம என்னதான் நீ காரியத்தை செஞ்சாலும் அல்லாட பார்வையில் நீ நல்லவன் கிடையாது. அல்லாஹ் அடிப்படையான அல்லாஹ் அல்லாஹ்ன்றதை ஏற்றுக்கொள்ளணுமே முதல்ல. இறைவன் தான் நம்மளை படைச்சான்ன்றதை ஏற்றுக்கொண்டு இறைவன் சொன்னதனால தான் இந்த நல்ல காரியத்தை நான் செய்கிறேன் என்ற நிலைப்பாட்டில் என்ற மனசோட என்ற நீயத்தோட அந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டாதான் இறைவன் அதுக்கு கூலி தர்றேன்றான். அப்போ அல்லாஹ் பார்வையில் நாங்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்யணும், நம்பிக்கையை கொண்டுட்டு நல்ல அமல்களையும் செய்யணும், அப்போ தான் நல்லவங்க. இந்த நம்பிக்கை சில பேர்கிடம் இருக்கும், நல்ல அமல் இருக்காது. அப்போ நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் நல்லவர்களாக கருதப்படுவாங்களா? இல்லை, நம்பிக்கையும் இருக்கணும், நல்ல அமலும் இருக்கணும். ஈமான் இருக்கணும், இறையச்சம் இருக்கணும், அமல் இருக்கணும். இது எல்லாமே ஒன்று சேர வரணும். ஒரு சேர வந்தால்தான் அவன் நல்ல மனிதராக கருதப்படுவான். இப்போ நம்மக்கிட்ட நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும், இறையச்சம் பத்தாமல் இருக்கும், இறையச்சத்தை வலுப்படுத்தணும். நம்பிக்கையும் நல்லா இருக்குது, இறையச்சமும் நல்லா இருக்குது, நன்மையான காரியங்கள் ஓரளவு செய்கிறோம், தீமையை விட்டு தவிர்த்து கொள்கிறோம். இதில் அளவை கூட்டிக்கொள்ளணும். நன்மையை அதிகமாக செய்வதற்கும் தீமையை விட்டு முற்றிலும் விலகிக் கொள்வதற்கும் முயற்சி செய்யணும். அதோட அமல் என்று இஸ்லாம் சில நல்ல காரியங்களை பிரத்யேகமாக இபாதத்தாக சொல்லும், வணக்கமாக சொல்லும், அதில் ஈடுபடணும். இப்படி படிப்படியாக நாங்கள் வந்தோம்டா, நல்லவர்கள் 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 என்ற அந்த பதிவு நம் மீது வரும். இந்த பதிவு வர வர மரணிக்கின்ற நேரத்தில் நிம்மதியோடு மரணிக்கலாம், மௌத்தாகும் தருணத்தில் சந்தேகம் இல்லாமல் மரணிக்கலாம். அல்லாட பார்வையில் நாங்கள் சிறந்தவங்க, மனுஷன்ட பார்வையில் என்னென்ன கணக்கு போடுவான், ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், விமர்சனம் செய்வான், அவனுக்கு விரும்பாட்டி எங்களை கெட்டவனுட்டு கூட சொல்லுவான். கொள்கலே இருக்கிறவங்க கூட சிலரை கெட்டவங்கன்னு விமர்சனம் செய்வாங்க. இந்த விமர்சனம் நமக்கு தேவையில்லை. எது தேவை? இறைவன்ட பார்வையில் கடைசி நிமிஷம் வர காட்டிலும் நான் இந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தா, இந்த அளவுகோல்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்தால் நல்லவன்ட்டு நிம்மதியாக மௌத்தா போகலாம் என்ற ஒரு மனோநிலைக்கு வரலாம். அப்போ நல்ல காரியங்களை நாங்கள் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, ஒரு கிராமவாசி வந்து, யா ரசூலுல்லாஹ் மன் ஹைருன் நாஸ், மனிதர்களில் யார் நல்லவ அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் அதுக்கு சொல்கிறாங்க, மன் தால உமருஹு வ ஹசனு அமல்ஹு, யார் வந்து அதிகமாக ஆயுள் நாட்கள் வழங்கப்பட்டு அழகான அமல்களை யார் செய்கிறாரோ அவர் தான் நல்லவர்.
அதாவது ஆயுள் அதிகமாக இருப்பதும் சிறந்தவர் என்றதுக்குரிய அடையாளம். ஆனால் அதோட சேர்ந்து இன்னொரு கண்டிஷன் வரணும், அந்த நீண்ட ஆயுள்ல நீண்ட அமல்கள் இருக்கணும், தொடர்ச்சியான அமல்கள் இருக்கணும். நீண்ட ஆயுல வந்து ரசூல ஒரு இடத்துல வெறுத்து இருக்கிறாங்க, அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் அன் உரத இலா அறுதலில் உமர்ன்றாங்க. தள்ளாத வயசுல நான் வந்து வேதனை போடுவேனே, அந்த மாதிரி அந்த வேதனைகள் வராம என்ன பாதுகாத்துரு, கஷ்டப்படுவோமே தள்ளாத வயசுல இந்த கஷ்டங்கள் இல்லாம பாதுகாத்துறேன்னு ரசூலா கேக்குறாங்க. அப்ப இந்த பாதுகாப்பு ரசூலா கேட்டதுல இருந்து என்ன விளங்குது, தள்ளாத வயசுக்கு போறது ரொம்ப கஷ்டமான நிலையில நம்மளோட வேலையை நமக்கே பார்த்து கொள்ள முடியாத ஒரு அளவுக்கு தள்ளப்படுறது ஒரு கெட்ட விஷயம், அது நல்லது இல்லை, அதுக்கு பாதுகாப்பு தேடுறாங்க ரசூலா, அப்படி வேணான்றாங்க. ஆனா அதே போன்ற ஒரு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டு அந்த நீண்ட ஆயுளுக்குள்ள நல்ல அமல்களை நாங்கள் செஞ்சோம் என்று வைங்க, அப்ப அது நல்லது. அமல்கள்ட அளவு கூடும், நீண்ட ஆயுள் கிடைச்சா, வாழ்நாள் காலம் கூட கிடைச்சா அல்லாஹ்வை வணங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அந்த அதிகமான வாய்ப்புகள் அல்லாஹ்வை வணங்கி நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முடியும் என்று வைங்க, அது அப்ப நல்லது தானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீண்ட ஆயுளும் கிடைச்சி அது போக நீங்க அமலும் நல்லா பண்ணிட்டீங்க, அப்ப நீங்க சிறந்தவராக கருதப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கிறோம். அடுத்தது சிறந்தவர்களுக்குரிய பட்டியலாக இஸ்லாம் சொல்லுது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். மனித குலத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான், மொத்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். சிறந்த சமுதாயம் அதாவது அந்த சமுதாயத்தில் ஒருத்தர் தானே மனிதர், சிறந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதராக நாங்கள் ஆகணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். அங்கேயும் அல்லாஹ்வை நம்புறது வருது பாருங்க, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹுவை சரியாக நம்ப வேண்டும், இந்த மூணும் இருக்கணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற காரியம் இருக்கணும். நீங்கள் சிறந்த சமூகத்தில் ஒருவராக ஒரு அங்கமாக உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறதா இருந்தால் அல்லாஹ்வை நம்புறது உங்களோட உள்ளத்தில் இருக்கணும். அது மட்டும் இருந்து போதாது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியில் உங்களோட சக்திக்கு உட்பட்டு நீங்கள் ஈடுபட வேண்டும். அது ஒரு சாரார் செய்கிற வேலையாக நீங்கள் பார்க்கக்கூடாது, இண்டிவிஜுவலாக தனி நபராக நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அந்த பணியை செய்யணும். உங்களோட வட்டத்துக்குள்ள, உங்களோட எல்லைக்குள்ள, உங்களோட சக்திக்குட்பட்டு நீங்கள் செய்யணும். இல்லை சமூக ரீதியாகவே இணைந்து பிரம்மாண்டமாக அந்த பணியை செய்ய முடியுமா, அப்பயும் நீங்கள் ஈடுபடணும். இந்த காரியங்களை செஞ்சால்தான் நீங்கள் நல்லவர், நீங்கள் சிறந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தவர் என்று இஸ்லாம் சொல்கிறத பார்க்குறோம். இன்னொரு செய்தியில் ரசூலா கிட்ட கேட்குறாங்க, கீழே யார் ரசூல் அல்லா ஐயுன்னாசி அஃபுலல், அல்லாஹுவின் தூதரே மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, முஃமினுன் யுஜாஹிது ஃபி சபீலில்லாஹி பி நஃப்ஸிஹி வ மாலிஹி. ஒருத்தர் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒருவர் அல்லாஹுவின் பாதையிலே, யுஜாஹிது ஃபி சபீலில்லாஹி பி நஃப்ஸிஹி, அவருடைய உயிரால் அல்லாஹுவின் பாதையில் போராடுகிறார், வ மாலிஹி அவருடைய செல்வத்தால் அல்லாஹுவின் பாதையில் போராடுகிறார். அல்லாஹுவின் பாதையில் ரெண்டு விதத்தில் போராடணும், உயிரை கூட தியாகம் செய்கிறதுக்கு தயாராகணும், கித்தால் என்ற அந்த களம் வந்தால், போர்க்களம் வந்தால், இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய அந்த அரசு ரீதியான ஜிஹாது கடமையாக்கப்பட்டால் உயிரை தியாகம் செய்வதற்கும் தயாராகணும். அந்த அளவுக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வரலையா, இஸ்லாம் அனுமதிக்கிற அந்த போர் வரலையா, மற்றபடி அல்லாஹுவின் பாதையிலே அல்லாஹ்வோட மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக உயிரால தியாகம் செய்ய வேண்டும், உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்நாளில் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய உடல் உழைப்பு அல்லாஹ்வோட பாதைக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அது உழைப்பு மட்டுமா இல்லை, பொருளாதாரமும் வரணும், பொருளாதாரத்தையும் செலவிடு, உன்னுடைய உழைப்பையும் செலவிடு, உன்னுடைய கால நேரத்தை செலவிடு, அப்ப நீ சிறந்தவராக கருதப்படுவாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, சும்மமன், சரி அதற்கு பிறகு நிலையில் உள்ள சிறந்தாக்கள் யாருன்னு கேட்குறாங்க. ரசூலா சொல்றாங்க, முஃமினுன் ஃபி ஸிஹ்பின் மினஸ் ஸிஆபி யத்தகில்லாஹ வ யதஉன்னாஸ மின் ஷர்ரிஹி. ஒருவர் பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பத்தில் நான் சிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒதுங்குகிறார், ஒதுங்கி மக்களுக்கு தம்மால் எந்த தீங்கும் வராமல் இருப்பதற்காக ஒரு கணவாய்க்குள்ளே தனியாக இருந்து வாழுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் சிறந்தவர் என்றாங்க.
காலம் ரொம்ப மோசமாகி குழப்பங்கள் நிறைந்து இந்த குழப்பமான சூழ்நிலையில மக்களோடு மக்களாக நாங்கள் நின்றோம் என்று வைங்க என்ன நடக்கும் நாங்களும் அந்த குழப்பத்துக்குள்ளே உள்ளாகி விடுவோம் அதாவது ஃபித்னாக்குள்ள போயிடுவோம் தவறுக்குள்ளே நாங்கள் மூழ்கி விடுவோம் பாவத்திற்குள்ளே மூழ்கி விடுவோம் உதாரணமாக புது வருடம் செலிப்ரேஷன் வருது எல்லாரும் பட்டாசு கொளுத்துறான் எல்லாரும் பாலப்பொங்க வைக்கிறான் எல்லாரும் அதை வந்து மகிழ்ச்சியாக வாழ்த்துறான் எல்லாரும் அதில் சந்தோஷப்படுறான் இப்போ நான் மக்களோடு மக்களாக இருந்தால் என்ன நடக்கும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நானும் கொண்டாடணுமே நானும் வாழ்த்து சொல்லணுமே எனக்கு வர வாழ்த்துக்கு நானும் பதில் சொல்லணுமே இது நான் செய்கிறதா இதை நான் ஈடுபடுறதா என்ற நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்படுவேன் அந்த நிர்பந்தமான ஒரு நிலைமை வருதா எல்லாரும் ஒரு கூட்டமாக ஒரு காரியத்தை பாவமாக செய்வாங்க நீ ஒதுங்கிக்கோன்றாங்கிற சொல்லலாம் நீ ஒதுங்கி நில்லு அதனால் சமூகத்தை விட்டு நீ தனியாக நீ குழப்பம் செஞ்சு ஒதுங்கினதாக கருதப்பட மாட்டாய் பல கணவாய்கள் இருக்குது அதில் ஒரு கணவாயில் நீ ஒதுங்கி நின்று நீனும் அந்த தவறில் ஈடுபடாமல் உன்னை தடுத்து கொள்கிறாயே அந்த காரியத்தில் நீ இரு நீ சிறந்தவன் என்றாங்கிற சொல்லலாம் எல்லாரும் செய்கிறதுனால நான் செய்யக்கூடாது அப்படி தானே சொல்கிறாங்க சிட்டுவேஷன் அப்படி இருக்குது எல்லாரும் தப்பு செய்யும் போது நான் மட்டும் ஒதுங்கி இருக்கலாமா நானும் அதில் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறனே என்ற மாதிரி தானே யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்காமல் எல்லாரும் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல நான் தப்பு செய்ய மாட்டேன் நான் ஒதுங்கி கொள்வேனே நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அப்போ நீங்கள் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார் சிறந்தவங்கன்னு சொல்கிறாங்கன்ற ரசூலா கிட்ட கேட்கப்படுகிறது அய்யுன் நாசி அஃபுலல் இந்த கேள்வி பாருங்க பல இடங்களில் கேட்டிக்கிறாங்க ரசூலா கிட்ட மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் எத்தனை சந்தர்ப்பங்களில் கேட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள் திரும்ப கேட்குறாங்க சாபாக்கள் அய்யுன் நாசி அஃபுலல் மனிதர்களில் சிறந்தவர் யார் ரசூலா சொல்கிறாங்க குல்லு மஹ்மூமில் கல்வி சுதூக்கில் லிசானி யார் ஒருத்தர் உண்மையை பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறாரோ தூய உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் தான் நல்லவர் எல்லா இடத்துலையும் பாருங்க நான் சொன்ன மாதிரி ஈமான் இஹ்லாஸ் இறையச்சம் சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நல்லவங்க நல்லவங்கன்னு ரசூலா சொல்ற எல்லா இடத்துலையும் இங்க ரசூலா என்ன சொல்றாங்க தூய உள்ளம் கொண்டவர் யாரோ அவர் தான் நல்லவர் என்றாங்க அதே மாதிரி உண்மை பேசக்கூடியவன் யாரோ அவன் தான் நல்லவன் என்றாங்க இப்போ நான் நல்லவனா இல்லையா எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது நான் உண்மை பேசுகிறவனா இல்லையா அதான் அளவுகோல் கூடையாக போய் பேசினா அதிகமாக கெட்டவனு அர்த்தம் கூடையாக உண்மை பேசுகிறேன் குறைந்த அளவு தான் என்னிடமிருந்து பொய் வருகிறது ஏன்னா பொய்யிலிருந்து யாரும் விலகி கொள்கிற நிலையில் இல்லை ஏதோ ஒரு பொய் ஒரு ஏதோ ஒரு அளவில் மனைவியிடமாவது ஒரு பொய் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறான் அதிகமாக நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க அதிகமாக யார்கிட்ட போய் சொல்லுவாங்க மனைவிக்கிட்ட போய் சொல்லுவாங்க நல்லவராகவே இருப்பான் சமூக மன்றத்தில் ஆனால் மனைவியை சமாளிக்கிறதுக்காக பொய்ய விடுவானா இல்லையா தன்னுடைய தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனையை சரி கட்டுறதுக்காவது பொய்ய விடுவானா இல்லையா பொய்ய விடுறான் அனுமதிக்கப்பட்ட சில பொய்கள் இருக்குது இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொய் சொல்லக்கூடிய நிலைக்கு போகிறானா இல்லையா போகிறான் அப்போ பொய்யை விட்டு நாங்கள் விலகணும் பொய்யை குறை அதிகமான அளவில் குறைத்து கொள்ள வேண்டும் குறைத்து கொண்டு அதிகமாக உண்மையை நாங்கள் பேசணும் உண்மையை பேசினா நாங்கள் நல்லவன் நாங்கள் பொய்யை பேசினோம்னா கெட்டவன் என்று ஆகிடுவோம் என்பது ஒரு அளவுகோலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க சுதூக்குல் லிசானி நஆரிஃபுஹு ஒருத்தன் உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறான் என்ற அளவுகள் நமக்கு புரியுது ஆனால் ஃபமா மஹ்மூமுல் கல்பி உள்ளம் தூய்மையாக இருக்கணும் என்றதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற சொல்லா கிட்ட கேட்குறாங்க தூய்மையான உள்ளமெண்டா என்ன அல்லாவின் தூதரே அது எங்களை நாங்கள் எப்படி கண்டறிகிறது உண்மை பேசணுமெண்டா பொய் பேசக்கூடாதுன்றது புரியுது தூய உள்ளமெண்டா நாங்கள் எப்படி வச்சுக்கொள்ளணும் தூய்மெண்டா என்னது என்று கேட்குறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க ஹுவ தக்கியும் நக்கியும் அது வந்து ஒரு விதமான இரையச்சம் எப்படிப்பட்ட ஒரு இரையச்சம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு தவறிலிருந்து விலகக்கூடிய தன்மை என்று சொன்னால் ரசூலா சொல்கிறாங்க லா இஸ்மஃபீஹி அதில் எந்த ஒரு பாவமும் இருக்காது உள்ளத்தில் பாவம் இருக்காது வலா பகிய அநீதி இருக்காது வலா ஹில்ல வலா ஹசத குரோதம் இருக்காது பொறாமை இருக்காது பாவம் இருக்கக்கூடாது உள்ளத்தில் பாவம் செய்கிற மனோநிலையில உள்ளம் இல்லாட்டி தூய்மையான உள்ளம் என்று அர்த்தம் குரோதம் இருக்கக்கூடாது இன்னொருத்தனை பார்த்து குரோதம் அநியாயமாக அவனை வந்து நாசமாக்கணும் என்று நினைக்கிறது குரோதம் என்றால் என்னென்று புரியணும் நியாயமாக ஒருத்தன் தப்பு செய்கிறான் அதை சுட்டி காட்டுறது குரோதம் அல்ல
அநியாயமா ஒருத்தன் மேல வந்து அவனை இல்லாமாக்கணும், அவனை ஒதுக்கணும், அவனை நாசமாக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு செயல்படுறோம், இந்த குரோதம் கொள்கிறோம். அநீதி ஒருவன் மேல நாங்க நியாயம் இல்லாம நடந்து கொள்றது, பொறாம ஒருத்தனை வந்து வீழ்த்தணும்ன்றதுக்காக கண்டனம் கட்டி கொண்டு வாழ்றது, இந்த நாலு தன்மை உங்களோட உள்ளத்துல இல்லையா? உங்களோட உள்ளம் தூய்மையான உள்ளம் என்ற அர்த்தம். பாவம், அநீதி, குரோதம், பொறாமை, இது நாளும் இல்லாம உங்களோட உள்ளத்தை பார்த்துக்கோங்க, அப்பதான் நீங்க நல்லவங்கன்றாங்க ரசூலுல்லா. அப்ப நாங்க சிறந்தவர்களாக இருக்கணும் என்று சொன்னா இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது, உண்மையை பேசணும்ன்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லவங்க என்று சொன்னால் உங்ககிட்ட நற்குணம் வெளிப்பட வேண்டும். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, லம் யக்குனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், ரசூலுல்லா தீமையான விஷயங்களை பேசுபவராகவோ அல்லது நடந்து கொள்பவராகவோ தீமையான காரியங்களில் ஈடுபடுபவராகவோ இருந்ததில்லை. எந்த ஒரு நேரத்திலையும் ரசூலுல்லா தீமையான முறையில் பேச மாட்டாங்க, தீய வார்த்தைகள் பேச மாட்டாங்க, தீய நடத்தைகளை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி இருப்பாங்க. இப்படி தான் ரசூலா இருந்தாங்க என்று சொல்லிட்டு, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்களை யார் நல்லவர் தெரியுமா, குணத்தில் யார் நல்லவராக இருக்கிறாரோ, அஹ்லாக்குகளில் யார் நல்லவராக இருக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். அஹ்லாக்குகள் இருக்க வேண்டும். அஹ்லாக்கு இருக்குதா நம்மக்கிட்ட? இருக்குதா? நாங்கள் வந்து இறை அச்சத்தோடு இருப்போம், இறை நம்பிக்கையோடு இருப்போம், அமலோடையும் இருப்போம், உண்மை பேசுகிறவங்களாகவும் இருப்போம், குரோதம் பொறாமை போன்ற தீய எண்ணங்கள் இல்லாமலும் இருப்போம். அஹ்லாக்கு இருக்குமா? பேச்சில் அஹ்லாக்கு இருக்குதா நம்மக்கிட்ட? பார்த்துக்கொள்ளணும். இதெல்லாம் ஒன்று ஒரு சேர வரணும், எல்லாம் ஒன்றாக அமையணும், அப்போ தான் சிறந்தவர் என்ற பட்டியலில் வருவோம். அஹ்லாக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை, மனுஷரோட பேச தெரியாது. சத்தியத்தை எத்தி வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அஹ்லாக்கு வேணும். அஹ்லாக்கு இல்லாத பேச்சில் ஒருத்தன் சத்தியத்தை புரிஞ்சு கொள்வானா? புரிஞ்சு கொள்ள மாட்டான். நாங்கள் இந்த கொள்கையை விளங்கியிருக்கிறோம், இந்த கொள்கையை விளங்கியிருக்கிற நாங்கள் இந்த கொள்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையாளராக இருக்கணும் என்று சொன்னால், இது அடுத்தவன் புரிகிற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளணும். எங்களை பார்த்து ஒருத்தன் வெறுக்கிற அளவுக்கு நாங்கள் நடக்கிறோம் என்றா? கொள்கையே புரிஞ்சிருக்கிறோம், வாக்குமேறுறோம், அப்போ வந்து அவன் புரிஞ்சு கொள்வானா இவன் நல்லவன் என்று? புரிவானா? புரிய மாட்டான். கொள்கையை விளங்கியிருக்கிறோம், வியாபார முறையே சரியில்லை, வியாபாரம் செய்கிற சிஸ்டமே சரியில்லை, நல்லவனாக இருக்க முடியுமா? நல்ல எங்களை விளங்கிக்கொள்ள மாட்டான், இவன் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறான், அல்லது ஏதோ விதத்தில் மறைமுகமாக இவனுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது, அதனால தான் இப்படி வாழ்கிறான்னு நினைப்பானே தவிர என்னைய நல்லவனாக கருதுவானா? கருத மாட்டான். ரசூலுல்லா தன்னுடைய இந்த தூய செய்தியை முன்வைப்பதற்கு அடிப்படையாக வைத்தது அஹ்லாக்கு தானே. ரசூலுல்லா வந்து ஆரம்பத்தில் மக்களை கூட்டி சொன்னது, நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் நம்புவீங்களான்னு தானே கேட்டாங்க. ஆமாம் நம்புவோம்ண்டாங்க. ஏ மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உங்களிடம் நல்லதை தவிர வேறு எதையும் நாங்கள் பார்க்கலன்னாங்க. அப்போ நல்லவர்களாக வாழக்கூடிய அந்த பண்புகள் அஹ்லாக்காக வெளிப்படணும். இருக்குதா? இல்லை. மனைவி கிட்ட நல்லா இருக்கிறானா? இல்லை. சமூக மன்றத்தில் நல்லா இருப்பான், ஆஜியாராக இருப்பான், ஒரு ஜமாத் தலைவராக இருப்பான், ஒரு ஆலிமாக இருப்பான், ஒரு ஒரு நீதிபதியாக இருப்பான், நடுவராக இருப்பான், மக்கள் நீதி கேட்டு சென்றால் அந்த நீதியை அழகாக எடுத்து சொல்லுவார். ஆனால் மனைவி கிட்ட எப்படி வாழுவாங்க? அதிகமான நேரம் ஒரு மனிதண்ட யாருக்கிட்ட நாங்கள் கழிக்கிறோம்? ஒரு மனுஷன் யாருக்கிட்ட அதிகமாக கழிக்கிற நேரத்தை? மனைவி கிட்ட. அந்த மனைவி இவனுடைய எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் மனைவி எப்படி நடத்துவான்? போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிற மாதிரி குடும்பம் நடத்துறது. இது அகலாக்கா? நீ அடுத்தவன்கிட்ட நல்லவனாக இருந்தாலும் வேலை இல்லை. ரசூலா சொல்கிறாங்க, ஊர் உலகத்துக்கு பார்க்குறதுக்கு நல்லவனாக இருப்பாய், மரியாதையான வார்த்தை தான் பேசுவாய், நல்ல மாதிரி தான் உன்னை காட்டிக்கொள்வாய். சிலவங்க வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க, வெள்ளை ஷர்ட் தான் உடுப்பாங்க, ட்ரெஸ்ஸில் கூட கலர் இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லி மரியாதை காட்டுறதுக்காக இருப்பாங்க. மனைவி கிட்ட நல்லா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மனைவியை அடிமையாக அவன் நடத்துறது, மனைவியை வேலைக்காரியாக வைக்கிறது, மனைவியை வந்து இவருடைய இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இயந்திரம். இப்படி நடத்துகிறாங்களா இல்லையா? இப்படி நடத்தினீங்கன்னு சொன்னால் நீ நல்லவனு சொல்லிக்கொள்ளாதுன்றாங்க ரசூலுல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் யார் சிறந்தவர்னு சொன்னால், யார் மனைவியிடம் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர்னு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. உங்களோட மனைவி கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுங்க, மனைவி கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லவனு அர்த்தம். ஊர் உலகத்துக்கு நல்லவனாக நீங்கள் வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நல்லவனாக இருக்கணும்னு சொன்னால், சிறந்தவராக இருக்கணும்னு சொன்னால், என்னால் இன்னொருத்தனுக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது, என்னால் இன்னொருத்தனுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, இதை பார்த்துக்கொள்ளணும்.
நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நிறைய பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. நான் வந்து ஏதோ எந்த வாழ்க்கையை நான் நடத்திட்டு போகிறேன், எனக்கு எந்த வாழ்க்கையை நான் ஒழுங்காக நடத்தணுமென்றதில் மட்டும்தான் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். இன்னொருத்தன் என்னால் பாதிக்கப்படுறானா இல்லையான்றதை பார்க்குறதே இல்லை. இஸ்லாம் இதை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. உன்னோட செயற்பாடு சிறந்த அமையணுமெண்டா, நீ ஒரு முஸ்லீமாக இருந்தா, உண்மையான முஸ்லீமாக இருந்தா. இஸ்லாம் சொல்லுது, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமுன மில் லிசானி வயதிஹி. இது ரசூலா கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா ஐயுல் இஸ்லாம் அஃபுலல், இஸ்லாத்தில் சிறந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, மண் சலிம் அல் முஸ்லிமுன மில் லிசானி வயதிஹி. நாவாலும் கரத்தாலும் இன்னொருத்தனுக்கு தீங்கு வரக்கூடாது, இப்படி உன்னை பார்த்துக்கோ, அப்போ தான் நீ முஸ்லீம், சிறந்த முஸ்லீம் என்றாங்க. என்னுடைய சொல்லால் இன்னொருத்தனுக்கு தீங்கு வரக்கூடாது, என்னுடைய கரத்தால் இன்னொருத்தனுக்கு தீங்கு வரக்கூடாது. ஒரு சாதாரணமாக பாருங்கள், ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொண்டா, வீடு அமைப்புகள் அப்படி தான் இது, கொழும்புல தோடம் தோடமாக இருக்கும். பைக்கை எடுத்து ஓட்டுவாங்க பாருங்கள், எப்படி ஓட்டுவான், அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு வேகம். ஒரு சின்ன குழந்தை சும்மா சரி அந்த தோட்டத்தில் க்ரொஸ் ஆகிச்சுன்னு வைங்க, உசுறு போயிடும் என்ற அளவுக்கு பயம். நடந்து கொள்கிறானா இல்லையா? நடந்து கொள்கிறான். முஸ்லீம் சமூகத்திலேயே ஒரு முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இடத்துல மதுபானங்களை அதே மாதிரி போதை பொருட்களை என்ன செய்கிறான், விற்கிறான். அடுத்தவனுக்கு தீங்கு இல்லையா இது? அடுத்தவனுக்கு தீங்கு. தூசணம் பேசுகிறாங்க, முஸ்லீம் பெண்கள் பேசுகிறாங்க, முஸ்லீம் ஆண்கள் பேசுகிறாங்க. கொழும்பு பகுதியில் நிறைய இளைஞர்கள், தூசணம் என்றது தூசணம் என்ற எண்ணமே அவனுக்கு இருக்காது. ஏதாவது ஒன்றை பேசிட்டு தாய் தந்தையை இழுத்து பேசுவான். தாய் தந்தை அவனுக்கு தூசணம் அதெல்லாம் இன்சால்லா மாஷால்லா பேசுகிற மாதிரி, நல்லவங்க இன்சால்லா மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் சுபானல்லாஹ் பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தண்ட வாயில் கெட்ட வார்த்தை அந்த எண்டிங்கில் வரும், ரைமிங்காக வரும் பாருங்கள். அம்மா ஆண்டுவான், ஆத்தா ஆண்டுவான், வாப்பா ஆண்டுவான், அதை ஆண்டுவான், இது ஆண்டுவான், பூனா ஆண்டுவான், பானா ஆண்டுவான். நீ சாதாரணமாக பேசுறியே, கொஞ்சமாவது இந்த சொல்லினால் இன்னொருத்தன் அநீதி இழைக்கப்படுகிறான், இன்னொருத்தனுக்கு தீங்கு வருதுன்றதை யோசிக்கிறானா? யோசிக்கிறான் இல்லை. வாகனம் ரோட்டில் ஓட்டுறானுங்க, ஒரு எலோ கிரஸிங்கில் நிறுத்துறானான்னு கேட்குறேன். இந்த பைக் ஓட்டுறவங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் என்னன்றதே தெரியாது. பைக் ஏண்டா டிராஃபிக் இல்லைன்னு நினைப்பான். எந்த சந்து பொந்துக்குள்ளாவது போட்டுக்கொண்டு முன்னுக்கு போயிட்டு நிற்கணுமென்றதை நினைக்கிறான். அப்படிதான் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி தொலைகிறாங்க. இலங்கையில் அதிகமான ஆக்சிடென்ட்கள் எதில் நடக்குது? பைக்கில் தான் நடக்குது. இதை பார்க்குறோமா இல்லையா? ஒரு எலோ கிரஸில் நிறுத்த மாட்டேன். அதே இந்த ஸ்கூட்டி என்ன ஒன்று வந்துருச்சு பாருங்கள், அது வந்ததுலேருந்து ஒருத்தனும் இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான் இல்லை, ஒழுங்காக டிரைவிங் பண்ணுறானே இல்லை. இவனுக்கு டிரைவிங் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமென்றதெல்லாம் மனசிலே இல்லைங்க. நிறைய பேர் ஹெல்மெட்டே போட மாட்டான் நம்ம ஆக்கள். இது விமர்சனமாக வைக்கிறாங்க தானே பிற சமூகங்கள், நியாயமான விமர்சனம் இல்லையா? நீ ஹெல்மெட்டை எதுக்குடா போட சொல்கிற உனக்கு ஹெல்மெட்டு? உன்னுடைய அளவுக்கு இவன் போ, இவன் டிரைவிங் பண்ணுறதுல எத்தனை உயிர்களை காவு கொள்கிறான், எத்தனை பேருக்கு நாசமாகுது. அப்போ செயலால் அடுத்தவனுக்கு செய்ய ஒரு தீங்கு இல்லையா? அப்போ இந்த தீங்கை பற்றி யோசித்து உன்னால் இன்னொருத்தனுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு நினச்சி நீ நடக்கணுமா இல்லையா? எல்லாத்துல இந்த கொடுக்கல் வாங்கல் இதை பேச முடியுமா? முஸ்லீம் சமூகத்தில் ஒருத்தரோட கொடுக்கல் வாங்கல் பண்ணி ஏதாவது காசு பணம் எனக்கு கிடைக்கணுமென்று இருந்துச்சுன்னு ஒரு மாற்று மதத்தவர் நினைக்கிறான்னு இங்கே பேச பயம். பேசினா இவன் பாதாள கோஷ்டியை கொண்டு வந்துடுவானோ, அடித்து உடச்சி எங்களை நாசமாக்கிடுவானோ, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தால் சிறந்தவனாக ஒரு சமூகமே நாசமாக போகுது பாருங்கள். ஒரு சமூகத்துக்கே கெட்ட பேர் வருது பாருங்கள். நான் சொல்ல இதை தடுக்கிறாங்க. உன்னுடைய நாவால், உன்னுடைய கரத்தால் பிற முஸ்லீமுக்கு நீ அநீதி இல்லாமல் வாழ்ந்து கொள். இது முஸ்லீமுக்கு மட்டும் ரசூலா சொல்லல, அல் முஃமினு மன் அமினஹுன்னாஸ். ஒரு மூமினானவர் யார் தெரியுமா? மனிதர்கள் அவனிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றாங்க. மனிதர்கள் உன்னால் தீங்குக்கு உள்ளாக கூடாது, பாதுகாப்பு பெறணும் என்றதை சொல்கிறாங்க. இதையும் கவனத்தில் கொள்ளணும். நாங்கள் எங்களால் இன்னொருத்தனுக்கு கெட்டது நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி ரசூலா சொல்கிறாங்க, அலா உஹ்பிருக்கும் பிஹைருக்கும் மின் சர்ரிக்கும், உங்களில் கெட்டவனை விட நல்லவன் யார் என்றதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாபாக்கள் ஃபசஹத்து, சத்தம் இல்லாமல் அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஃபக்காலதாலிகா சலாத்த மர்றார், ரசூலா இதை மூன்று தடவை சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் எழுப்பி சொல்கிறாரு, பலா யா ரசூலல்லா அஹ்பிர்னா பி ஹைரினா மின் ஷர்ரினா, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நம்மில் கெட்டவரை விட நல்லவர் யாருன்றதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொல்கிறாங்க, ஹைருக்கும் மை யுர்ஜா ஹைருஹு,
வயுமன சர்ருஹு யா உங்களை நல்லவர் யார் தெரியுமா? யார் பிறருக்கு நன்மைகளை செய்கிறாரோ தீங்கை விட்டும் தடுக்கிறாரோ அவர்தான் நல்லவர். ரசூலா சொல்றாங்க. அதே மாதிரி வஷர்ருக்கும் மல்லா யுர்ஜா ஹைருஹு வலா யுமன சர்ருஹு, யார் ஒருத்தர் நன்மையான காரியங்கள் எதிர்பார்க்கப்படாதோ தீமையான காரியங்கள் பயப்படப்படுமோ அந்த நிலையில யார் இருக்கிறாரோ, ஒருத்தர் கிட்ட எனக்கு நன்மை எதுவுமே நடக்காது தீமை மட்டும்தான் நடக்கும் என்ற நிலையில யார் இருப்பாரோ அவன் தான் கெட்டவன். ஒருத்தர் கிட்ட நல்லதே நடக்கும் தீமை எனக்கு நடக்காது என்று யார் ஒருத்தரை பத்தி நினைக்கிறாரோ அவர் தான் நல்லவர்ன்றாங்க. நன்மையே நடக்கணும், தீமை நடக்காம இருக்கணும் உங்ககிட்ட. நன்மை மட்டுமே ஒருத்தர்கிட்ட நடக்கும் என்று ஒருத்தர் எதிர்பார்ப்பார் என்றார், இவர்கிட்ட தீமை நடக்காது என்று ஒருத்தர் எதிர்பார்ப்பார் என்றார். இந்த எதிர்பார்ப்புக்குரியவராக யார் இருக்கிறாரோ அவர் நல்லவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்களை பார்த்த உடனே இந்த ஆளுகிட்ட வந்து கெட்டது எதுவுமே நடக்காது, இவர் நல்லவர், நல்லதை தான் செய்வார், இவர்கிட்ட தப்பு நடக்காது அநியாயம் நடக்காது என்று எங்களை பற்றி நினைக்கணும், நினைக்கிற அளவுக்கு நாங்கள் நடக்கணும், அப்படி நடந்தால் நாங்கள் நல்லவர்னு அர்த்தம். இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் இருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் போடுறாங்க. அதில் ரசூல்லா யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து பதவிகளை வெறுக்க வேண்டும். இந்த பதவி அந்தஸ்து என்றது இருக்குதே, அதை ஒருத்தர் உள்ளுக்குள்ளே எதிர்பார்த்து கொண்டு இருப்பார் என்று சொன்னால் அவர் நல்லவர் இல்லை என்று ரசூலா சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லாமே இதுக்காக தான் போட்டி போடுறாங்க. இந்த பதவி ஆசை, தனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும், ஒரு மரியாதை கிடைக்கணும், தனக்கு ஒரு பதவி கிடைக்கணும், அதன் ஊடாக தான் வந்து சுயநலமாக வாழணும் என்று ஒருத்தர் நினைக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு கெட்ட விஷயமாக இஸ்லாம் சொல்லுது. ரசூலா சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் உங்களில் நல்லவர், ஜாஹிலியா காலத்தில் யார் நல்லவரோ அவர் இஸ்லாத்தில் சிறந்த செயல் செஞ்சு அவர் நல்லவர் என்று சொல்லி, வதஜிதூன உங்களில் யார் அஷத்துஹும் லஹு கராஹியா, இதை வந்து அது ரொம்ப வெறுப்புக்குரியவராக, இந்த பதவி என்றதே வெறுப்புக்குரியதாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் உங்களில் சிறந்தவராக இருப்பாங்கன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலா சொல்கிறாங்க, வதஜிதூன ஷர்ரன் நாசி தல் வஜ்ஹைனி அல்லதி யஅதி ஆவுலாஹி பி வஜ்ஹின் வயஅதி ஆவுலாஹி பி வஜ்ஹின், உங்களை கெட்டவர் யாருண்டா ரெண்டு முகம் உள்ளவன், ஒருத்தர்கிட்ட நல்லவராகவும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு விதமாகவும் தன்னை காட்டிக்கொள்றான் பாருங்க, அவன் வந்து கெட்டவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு மூஞ்சிக்குரியவனாக இருந்தால் கெட்டவன், நல்லவனாக இருந்தால் ஒரு முகத்துக்குரியவனாக இருக்கணும். ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி, இன்னொரு நேரத்தில் இன்னொரு மாதிரி, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி பேசுறன்ற தன்மையும் இருக்கக்கூடாது, பதவியை விரும்பக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் நல்லவனாக இருப்பீங்கன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த பதவி என்ற விஷயத்தில் தான் நிறைய பேர் கெட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் ரசூலா இதை அடிப்படையான அளவுகோலாகவே சொல்கிறாங்க. இந்த பதவியை விரும்பாதீங்க, இதை கேட்டும் பெற்றுக்கொள்ளாதீங்க, இந்த பதவியால் நீங்கள் மனிதர்களுக்கு நல்லதை செய்யலைண்டா சொர்க்கத்தில் வாடையை கூட நீங்கள் நுகர மாட்டீங்கன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் பதவியை நாங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் நல்லவங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு கடன் எடுக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட, அவர் அந்த திருப்பி கேட்குறார் அந்த கடனை, ரசூல்லா கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதர் எனக்கு இந்த கடனை திருப்பி தந்துடுங்க என்று கேட்குறாங்க. ரசூலா ஒரு ஒட்டகத்தை தான் கடனை எடுத்திருக்கிறாங்க, அப்போ அவருக்கு திருப்பி ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். அவர் கேட்ட அளவில் ஒரு ஒட்டகம் ஒன்றை கொடுக்க சொல்கிறாங்க ரசூல்லா. அவர் என்ன எனக்கு தந்த அளவில் ஒரு ஒட்டகத்தை இப்போ கேட்குறாரு, அதை கொடுத்துருங்கன்றாங்க. சாபாக்கள் தேடி பார்க்குறாங்க, ரசூல்லா கிட்டே இருந்த அந்த ஒட்டகங்கள் அவர் சொன்ன தரத்தில் ஒரு ஒட்டகம் இல்லை, அதை விட தரம் உயர்ந்த ஒரு ஒட்டகம் தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வின் தூதரே அவருடைய தரத்தில் இல்லை வேற ஒரு தரத்தில் இருக்குதுன்னு ரசூலா அதை கொடுத்துருங்கன்றாங்க. அப்போ அந்த சாபி கூட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் தந்ததை விட தரம் உயர்ந்ததை தந்திருக்கிறீங்க, நான் தந்தளவுலே தந்தா போதும் அப்படின்றாங்க. ரசூலா அப்போ சொல்கிறாங்க, ஃபைன்ன ஹைரக்கும் அஹ்சனுக்கும் கவா அன், உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா, உங்களில் அழகான முறையில் யார் கடன்களை அடைக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்னு சொல்கிறாங்க. கடனை அடைக்கும் பொழுது எடுத்த கடனை விட இன்னும் கூடுதலாக, கடன் கொடுத்தவர் நிபந்தனை போட்டால் வட்டியாகும், அப்படி இல்லாமல் நாங்களாக விரும்பி இன்னும் கூடுதலாக கொடுத்தோம் என்று வைங்க, அது உங்களில் சிறந்தவர் என்றதுக்குரிய அடையாளம் என்று ரசூலா சொல்கிறாங்க. ஏனென்றால் அவன் கடன் அவசரத்துக்கு தந்திருப்பான், அவனுக்கும் பல தேவைகள் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் வச்சு தான் நம்முடைய தேவையை முற்படுத்தி தர்றான். திருப்பி கொடுக்கும்போது நான் கொஞ்சம் கூடையாக கொடுத்தோம் என்று வைங்க,
அவன் ஆசைப்படுவான், டேய் இவ்வளவு காலம் டைம் எடுத்ததுக்காக கூட இவன் நமக்கு கூடையா தர்றா, நாங்க நிபந்தனையே போடல, நமக்கு தேவையான இந்த டைம்ல நமக்கிட்ட தேவைகளும் கூடையாக இருக்குது, அதை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். அவன மனசுல ஒரு ஆசை சந்தோஷம் வருது பாருங்க, அந்த சந்தோஷத்தை நிறைவேற்ற விதத்துல நீங்க கடனை சிறந்ததாக நல்ல முறையில் நிறைவேற்றுங்க, அப்பதான் நீங்க சிறந்தவங்கன்றாங்க. நம்மாக்கள் எடுத்த கடனை கூடையா கொடுக்குறானோ இல்லையோ, எடுத்த கடனை கொடுக்குறானா, முதல்ல எடுத்த கடனே கொடுக்குறான் இல்லை, ஞாபகத்திலே வைக்கிறது இல்லை. கடன் என்றது ஒரு பட்டியலாக போட்டு வைக்கணுமா இல்லையா, எந்த நேரமும் மௌத்து வரலாம். உயிர் தியாகிகள்ட கூட கடனை தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வருது, கடன் மன்னிக்கப்படாது. அப்போ கடனை திருப்பி கொடுக்குறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், கடனை திருப்பி கொடுக்குறதுல கவனமே இல்லை. கடன் கொடுத்தா ஒருத்தன் மாட்டிக்கொண்டான், அவ்வளோதான், கடன் ஒருத்தன் கொடுத்தான்ட்டு வைங்க மாட்டி, அவன் திரும்பி தப்பிக்கொள்ளவே இயலாது. அவன் இவங்கிட்ட போய் போராடி போலீஸ் என்றும் நீதிமன்றம் என்றும் பள்ளிவாசல் என்றும் ஜமாத் என்றும் பஞ்சாயத்து என்றும் அதெண்டும் இதெண்டும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கொடுத்த கடனை விட இவனுக்கு கடனை கொடுத்துட்டு நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் என்று பதுவா செய்கிறான். இந்த அளவுக்கு எங்கள சமூகம் இருக்கிறதா இல்லையா, அப்போ இதை திருத்தி கொள்ளணும். நாங்கள் எங்களை சிறந்தவராக இருந்தா இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற கடன் கொடுக்கல் வாங்கலும் சரி, நீங்கள் வியாபார ரீதியாக செய்கிற கடன் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, சிலவங்க இதை செஞ்சிருவான், நபர்கிட்ட எடுக்கிறத கொடுத்துருவான், வியாபாரத்தில் கடன்கள் இருக்கு அதை அடைக்கவே மாட்டான், அது ரோலிங்லே ஓடிக்கொண்டிருக்கும், ரோலிங் ரோல் ரொக் அண்ட் ரோல்மா இயக்கும், அது கடைசி வர காட்டிலும் கடன்லே வண்டி ஓடும், கடன்லே தள்ளி கொண்டு இருக்கும். ஒரு கடனை இன்னொருத்தனை சாட்டி விடுவான், அதை அவங்கிட்ட எடுத்துக்கோ, இதை இவங்கிட்ட எடுத்துக்கோ, இவன் இங்கே ரோலிங் அங்கே ரோலிங், இவன்ட மூலதனமே இருக்காது வியாபாரத்தில், மொத்தமாக கடனில் வண்டி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும், எந்த நேரத்தில் மௌத்து வரும் என்று தெரியாது. கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மரணிக்க நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்றதுக்கு இன்னும் சில அளவுகோல்கள் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு செய்தியை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் சிறந்தவராக இருக்கணும் என்று சொன்னால், இன்ன அஃப்லலக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொண்டால் நாங்கள் சிறந்தவர்கள். குர்ஆனை கற்றுக்கொண்டு என்று சொன்னால் பள்ளிவாசலில் மக்தப் மதரசாவில் ஆபாத்தா ஓதுறது அல்ல, அது அரபு மொழியை கற்றுக்கொள்வது. அரபு மொழியை கற்றுக்கொள்றதை பற்றி இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ் பேசலை, ஆபாத்தான்றது அரபு, அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு உதவும். குர்ஆனை கற்றுக்கொள்வது என்று சொன்னால் குர்ஆனில் உள்ள செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனில் உள்ள சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனில் உள்ள கொள்கை கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கங்களோடு குர்ஆனுக்கு வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் நாங்கள் விளங்கி கொண்டு அந்த கற்றுக்கொள்றதுக்குதே அதை நாங்களும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபடணும் என்றாங்க. இந்த காரியத்தில் நம்ம ஆக்கள் ரொம்ப ஜீரோவாக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சாரார் தான் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு கட்டளை இது, நீங்கள் எல்லாரும் குர்ஆனை கற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும், இந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இதுக்குரிய ஒரு ஏற்பாடு நம் சமூகத்தில் சரியாக செய்யப்படுதா? ஆரம்ப காலத்தில் ஏகத்துவ புரட்சிகள் நடக்கின்ற நேரத்தில் குர்ஆன் வகுப்புகள் நிறைய நடந்துச்சு. குர்ஆன் வகுப்புனா மக்தப் மதரஸா அல்ல, இந்த குர்ஆன் தஃப்சீர் விளக்கங்கள், குர்ஆன் வசனத்துக்கு வசனம் விளக்கம், குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு ஹதீஸுகளை வச்சு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கறது, இந்த வகுப்புகள் நடைபெற்றது. இப்போ நடக்குதா இல்லை? இது ரொம்ப குறைவாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். மீண்டும் இதை உயிர்ப்பிக்கணும். குர்ஆன் விளக்க வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். குர்ஆனுக்குரிய அடிப்படையான செய்திகளை சொல்லணும். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இறைவனுக்கு விசுவாசமானவர்களாக இருந்தால், கூனு ரப்பானியின், நீங்கள் இறைவனுக்கு விசுவாசமானவர்களாக ஆக வேண்டும். எப்படி? பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப வபிமா குந்தும் தத்ருசூன், நீங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கு அதை கற்றுக் கொடுப்பதன் ஊடாக நீங்கள் இறைவனுக்கு விசுவாசமானவர்களாக ரப்பானியன்களாக மாறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாங்கள் ரப்பானியன்களாக இருந்தால் தான் சொர்க்கத்தை அடையலாம். அப்போ நாங்கள் ரப்பானியன்களாக மாறணும் என்று சொன்னால் குர்ஆனை நாங்கள் படிக்கணும், பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுக்குரிய ஒரு ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த அகாடமி ஊடாகவும் நாங்கள் நடத்த இருக்கிறோம். குர்ஆன் தஃப்சீர் வகுப்புகள் நடத்த இருக்கிறோம்.
குருவான ஓதி கொடுக்குற அந்த ஏற்பாடுகளையும் இன்ஷால்லா செய்ய இருக்கிறோம். அது எல்லாமே நடக்கும். உங்களில் முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க, இதில் கலந்துக்கோங்க. நீங்கள் முதல்ல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிறந்தவராக கருதப்பட்டு மறுமையிலே அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இதற்கான ஏற்பாடுகள் இன்ஷால்லா நம்முடைய இந்த அமைப்பினூடாக நடக்கும். அதிலேயும் நீங்கள் பங்கு பெற்று பயனடைந்து திருக்குர்ஆனை நீங்களும் விளங்கி பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதா வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.